நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல கலக்கலான சினிமா செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய புத்தம் புதிய சினிமா அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல மகேஷ் பாபுவோட 23வது திரைப்படம் ரொம்ப விறுவிறுப்பா உருவாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல மகேஷ் பாபுக்கு ஜோடியா ராகுல் பிரீத் சிங் நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தெலுங்கு திரைப்படத்துல எஸ் ஜே சூர்யா முதல் முறையா நெகட்டிவ் ரோல நடிச்சிட்டு இருக்காரு. ஆமாங்க, இந்த திரைப்படத்துல அவர் தான் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரா. அது மட்டும் இல்லாம ஆர் ஜே பாலாஜி மகேஷ் பாபுவோட ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தோட 90% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாங்க. ஸோ இந்நிலையில இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உகாதி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு, அதாவது மார்ச் 29. மகேஷ் பாபு அவருடைய தெலுங்கு திரைப்படங்கள்ல தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் முதல் முறையா தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் டைரக்டா நடிக்க இருக்கிறதால தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட அவர்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் சிவன். இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ இந்த திரைப்படத்தை பத்தின மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கூடிய விரைவில் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பிந்து மாதவி. விக்ரம் பிரபுவோட நடிப்பில் சத்ரியன் திரைப்படம் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு ரிலீஸ்க்காக தயாராக காத்துட்ருக்குங்க. இந்நிலையில் அடுத்ததாக அவர் ஒரு படம் நடிக்கலான்னு இருக்காராம். நடிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே நடிக்கலாம் அப்படின்னு இருக்காராம். எதனால் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்காருங்கிற தெரியல. அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அந்த படத்தை ஏதோ ஒரு விஷயம் அவர் அட்ராக்ட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த படத்தினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெருப்புடா. படத்தோட பேர் கேட்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தினுடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெபியூ டேரக்டர் எஸ் எஸ் சூர்யா அவர்கள். இந்த படத்தில் முதல்ல ஹீரோயினாக கமிட் ஆனவங்க நடிக்கப்போறது ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க திரைப்படம் தான் SS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 
மைக்கேல், அஸ்வின் தாத்தா மற்றும் ஒரு யங்ஸ்டர் கேரக்டரில் நடிக்கிறார். இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே இவங்க ரொம்ப வித்தியாசமாக பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரிலீஸ் பண்ண முதல் டீசர் எதை மையமாக வச்சுருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மைக்கேல் அப்படிங்கிற கேரக்டருக்கான தனித்துவமான ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்று இன்னொரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புது டீசரை பார்த்ததுலேருந்து சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே எப்போ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ரிமைனிங் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்காக இன்னொரு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மற்ற அப்டேட்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்க்க போகுது ஹேஷ்டாக் விஜய் அஜித் ஹாலிவுட். ராஜ் திரு செல்வனோட டைரக்ஷனில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் லேக் ஆஃப் ஃபயர். இந்த திரைப்படம் ஹாலிவுட் மூவி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ராஜ் திரு செல்வன் ஒரு தமிழர், ஆனால் அவர் ஹாலிவுட் படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச்ல யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டேரக்டர் ஏஆர் ரஹ்மான், இன்னும் மீடியாலேருந்து நிறைய பீப்புளும் கலந்துருக்காங்க. இந்த டேரக்டர் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க, அதை கேட்டு காலிவுட் இண்டஸ்ட்ரியே ஷாக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் விஜய்க்கும் சரி அஜித்க்கும் சரி முக்கியமான ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சிருக்காராம். அந்த படம் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு படத்தையும் எப்படி அவர் உருவாக்க போறாரு அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஷாக் தரக்கூடிய ஒரு விஷயமா எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹாலிவுட் மூவியாக தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல விஜய்க்கான படம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அத்தை பொண்ணு இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது பொண்ணு அமெரிக்காவில் இருக்குமா, இவர் சென்னையிலேருந்து அமெரிக்கா போய் அந்த பொண்ணை லவ் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அஜித்க்கு இருக்கக்கூடிய படம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் மயமாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அதில் அஜித் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டும் கேட்டப்போவே இந்த ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸும் சரி பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து முதல்ல உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. ஏன்னா அஜித் கிட்டேருந்தும் சரி விஜய் கிட்டேருந்தும் சரி எந்த விதமான கன்ஃபர்மேஷன் நியூஸ் நமக்கு இன்னும் வரலை. ஸோ கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்த பிறகு இந்த படத்தை பற்றின மற்ற அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஓ மை காட். ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் தான் கபாலி. இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ரஞ்சித்தோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு படத்தை நடிக்க ஒத்துட்டு இருக்காருங்க. அந்த படத்துக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய மருமகனான தனுஷே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காரு. இந்த படத்தில் முதல்ல ஹீரோயினாக வித்யா பாலன் கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்யா பாலன் இந்த படத்தில் கமிட் ஆகலையாங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு பாலிவுட் குயினை இந்த படத்தை நடிக்கிறதுக்காக இறக்கியிருக்காங்களா. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன். எஸ் இதை கேட்டோடனே ஓமே காட் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கோச்சரியான் திரைப்படத்தில் தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலிவுட்ல அவங்க டைரக்டா நடிச்ச முதல் திரைப்படம் அதுதான். அதை தொடர்ந்து மறுபடியும் இரண்டாவது படமும் ரஜினி சாரோட அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த படம் மாசாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் நியூஸ்க்காக நம்ம காசு இருக்கலாம். அதே சமயத்துல இந்த படத்தை பத்தின வேறதா அப்டேட்ஸ் வருதாங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் காற்று வெளியீடை. மணிரத்னமோட டைரக்ஷன்ல கார்த்தி மற்றும் அதித்தி ராவோட ஆக்டிங்ல கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் தான் காற்று வெளியீடை. இந்த படத்துல இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்தாலுமே சரி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன பாடல்கள் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் இப்போ வரைக்கும் எல்லாராலுமே அதிகமாக கேட்கப்பட்ட இல்லை பார்க்கப்பட்ட விஷயமா தான் இருக்கு. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை இத்தனை நல்லா பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுலேருந்து இன்னும் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காததால. ஆனால் இப்போ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இவங்க வந்து ரிலீஸ் டேட்டையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 7th. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே மணிரத்னமோட டைரக்ஷனில் ஓகே கண்மணி அப்படிங்கிற ஒரு லவ் பேஸ்ட் மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு டைரக்ஷனில் ஒரு லவ் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த படம் எப்படி இருக்கோ, இந்த படம் ஹிட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. இந்த படம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்குலேயுமே April 7th ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் Vijay 61. அட்லியோட டைரக்ஷனில் விஜய் 3 வேடங்களில் நடிச்சிட்டு இருக்கிற வித்தியாசமான திரைப்படம் தான் Vijay 61. இந்த திரைப்படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன், சமந்தா மற்றும் காஜல் அகர்வால். இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நியூஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு நியூஸ் வரும்போதும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்திருக்கிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு சொல்கிறத விட பிக் அப்படின்னு சொல்லலாம். 2 பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா விஜயோ SJ சூர்யாவும் நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர். 2 பிக்சரில் பார்த்தீங்கன்னா விஜய் SJ சூர்யா நித்யா மேனன் எல்லாருமே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர்களும் பின்னாடி சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தில் நித்யா மேனன் ஏதோ ஒரு ரிபன் கட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் கையில் ஒரு குழந்தையை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி 80s இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் சீனாக இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா SJ சூர்யா ஃபுல் ரெட்ரோ கெட்டப்பில் இருந்தார். அதே நேரத்தில் விஜய் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில் பட்டெல்லாம் போட்டிருந்தாரு. நித்யா மேனனுமே பார்த்தீங்கன்னா ஹோம்லியாக சாரியெல்லாம் கட்டிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பற்றின ஒவ்வொரு நியூஸும் வந்துட்டே தான் இருக்கு. இதே மாதிரி வேற ஏதாவது அப்டேட் வருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம்.